Powered at Kite Technic. Ding, ding. Ding, ding. அடடா இன்னைக்கு காத்து ரொம்ப பலமா அடிக்குதே. கென்னிச்சு காத்து பலமா இருக்கு, நூல ஒழுங்கா புடி. சேர் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எதுக்காகவும் பயப்படாதீங்க, ஒரு மனுஷனை தாங்க கூட்டிய அளவுக்கு தான் நம்ம காத்தாடிய செஞ்சிருக்கோம், தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பறக்க தயாராயிட்டேன். டிங் டிங். சரி வாங்க, நாம இழுக்கலாம். கபடி கபடி கபடி. இது அழகா மேல போகுதுல்ல? ஆமா ஆமா. இந்த நிஞ்சா கை டெக்னிக் ரொம்ப அற்புதமா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிங் டிங். சரி, இப்ப பைனாகுலரால கீழே என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்க போறேன். டிங் டிங். அட, அம்மா வந்திருக்காங்க. சிக்கன் கடையில என்ன வாங்க போறாங்க? இன்னைக்கு அநேகமா டின்னருக்கு அம்மா சிக்கன் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி யோசிக்கிறாங்க? எதையாவது வாங்குங்க. சிக்கன் வாங்கி செய்வாங்கன்னு பார்த்தா கட்லெட் வாங்கிக்கிட்டு இருக்காங்களே. இந்த விஷயத்தை உடனே நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல போறேன். கேப்டன் ஹட்டோரி பேசுறேன். கீழே இருக்கிற ஷின்சோ பேசுறது கேக்குதா? ஓவர். பேச்சது கேக்குது. ஓவர் ஓவர். அண்ணாக்கு தந்தை மெசேஜ் வந்திருக்கு. இப்பதான் அம்மாவை சிக்கன் கடையில பார்த்தேன். அம்மா டின்னருக்கு கட்லெட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓவர். என்ன ஹட்டோரி சொல்ற? அம்மா கடையில கட்லெட் வாங்கிட்டு இருக்காங்களாம். அட்டிட்டோ. எனக்கு சாக்லேட் ரோல் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். டிங்டிங் 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 டிங்டிங். அங்க ஒரு திருடன், நான் அவனை எப்படியாவது பிடிக்கணும். சின்சோ, நான் பேசுறது கேக்குது, அங்க ஒரு திருடன் இருக்கான். டிங் டிங். ஓவர். பேசுறது கேக்குது. நான் ஓவர் ஓவர். இந்த திருடனை எப்படியாவது நான் பிடிச்சாகணும். நான் அவனை சேஸ் பண்ண போறேன். அதனால நூல கொஞ்சம் லூஸ் விடுங்க, புரியுதா? ஓவர். புரியுது ஓவர். திருடன பார்த்துக்கற அண்ணா, நூல லூஸ் விட சொல்றாரு. சரி சரி, சீக்கிரம் லூஸ் விடுங்க, இன்னும் லூஸ் விடுங்க. அவன் எங்கேயோ ஓட போறான். நான் போட்ட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இனிமே யாராவது வெளியில போனா திருடர்கள் ஜாக்கிரதைன்னு வெளியில போர்டு வச்சிட்டு போகட்டும். நான் நினைச்ச மாதிரி இவன் ஓட ஆரம்பிச்சிட்டானே. இப்ப நிஞ்சா பிளேட் வச்சு இவனை தடுக்கிறேன். டிங் டிங். என்னோட நிஞ்சா ஸ்டாப் டெக்னிக் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நாங்களும் பட்டா விடுவோம். சரியான நேரத்துல போலீஸ் அங்கிளும் வந்துட்டாரு. இப்ப இவர் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். நிஞ்சா த்ரெட் டெக்னிக். உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா? எப்படியோ ஒரு வழியா திருடனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு. தேங்க்யூ காய்ஸ். திருடன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இனிமே போலீஸ் அவனை பாத்துப்பாங்க. ஓவர். அப்படியா? கேக்கவே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல என்ன இப்படி காத்துல பறக்க விட்டுட்டீங்களேப்பா. யாராவது காப்பாத்துங்க பிளீஸ். என்ன இது, எந்த சுத்த சுத்திக்கிட்டு இருக்கு? இப்ப நானே ஏதாவது பண்ணிதான் என்ன காப்பாத்திக்கணும் போல இருக்கேன். பட்டோரி, வேற வழியில ஏதாவது செய். நல்ல வேலை புகையில இருந்து தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை நூல் எலக்ட்ரிக் கம்பத்துல மாட்டினதுனால நாம அப்படியே நிக்கிறோம். நானே அந்தரத்துல தப்பிக்க வழி இல்லாம இருக்க, நீ என்கிட்ட வந்து அடைக்கலாம் கேட என்ன அர்த்தம்? இங்க இருந்து பறந்து போயிடு பிளீஸ். இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது. இடத்த காலி பண்ணு. ஒரு காக்காவை துரத்த நினைச்சா இப்ப அண்டங்காக்கா வந்து நிக்குது. என்ன பண்றது? பறந்து போகாத அண்டங்காக்கா உன சும்மா விடாது. நான் சொல்றத கேளு, திரும்பி வந்துரு. வர வழியில நானே காப்பாத்துறேன். இரு. அப்பாடா, எப்படியோ அந்த காக்காவை நாம காப்பாத்தியாச்சு.
இப்ப என்ன காப்பாத்துறதுக்கு தான் ஆள் இல்லாம இருக்கேன். என்ன காப்பாத்தங்க யாருமே இல்லையா? என்ன கைட்டு தடுவாருது? யாருப்பா அது? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. நேரங்காலம் தெரியாம இந்த அண்டங்காக்க எனக்கு பழி வாங்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அண்டங்காக்க நூல கழட்டி விட்டுடுச்சு. இப்ப நான் பறக்கறேன். இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன நடந்தாலும் நான் அவரை நெஞ்சா தைரியத்தை கைவிட மாட்டேன். என்ன கைட்டு நின்னுடுச்சு? யார் என்ன காப்பாத்துறாங்க? நான் அப்ப காப்பாத்தினக்காக ஃப்ரெண்ட்ஸோட வந்து இப்ப என்ன காப்பாத்தி இருக்கு? நாம நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதுதான் நடக்கும். நீ தப்பிச்சுட்டு உனக்கு ஆகலையே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஆகாயத்துல பறக்கிற விஷயம் இருக்கே, ஐயோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். டிங் டிங். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். டிங் டிங். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். ஓகே. படிச்சுக்கோ. ஹே காய்ஸ், சரியா புடிங்கப்பா. இப்ப பாரு. சொல்லுப்பா, லூஸ் ஆயிட்டானோ? நட்டு கழண்டிருச்சோ. ஹட்டோரி, எதுக்காக இப்படி சிரிக்கிறப்பா? இதான் நிஞ்சாவோட லாஃபிங் டெக்னிக். என்ன சொல்ற ஹட்டோரி? ஏன் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கெனச்சி வேணா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். என்ன நம்புங்க. இது டெக்னிக் இல்ல, லூசுத்தனம். அவன் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தானா எல்லாரும் அவன பைத்தியனே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன பண்றது ஷின்ஜோ? சரி, நாமளா இந்த மாதிரி சிரிக்கலாமா? ஆ, நல்ல ஐடியா. உடகுடாது உடகுடாது ட்ரை பண்ணு மாமே. ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் ஹட்டோரிய கூட்டிட்டு வாங்க. சரி, கூட்டிட்டு வரோம். நீ வந்துட்டியா ஹட்டோரி? என்னாச்சு கேனச்சு, எதுக்கு வர சொன்ன? ஹட்டோரி, பலூன் அந்த மரத்துல மாட்டிக்குச்சு. எப்படியாவது அதை எடுத்து கொடுப்பா பிளீஸ். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுலபமான விஷயம். இதோ நான் எடுத்து கொடுக்கறேன் பாரு உனக்கு. டிங் 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 டிங். உள்ள போகும்போது எப்படி இருக்கு சொல்லு. அச்சு, ஹட்டோரி எங்க போயிட்டான்? ஹட்டோரி, நீ எங்க இருக்க? நான் உள்ள விழவே இல்லை கெனச்சி. நீங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்க. டிங் டிங். ஹட்டோரி, இதுதான் நிஞ்சாவோட ஏர் ஜம்ப் டெக்னிக். டிங் 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 டிங். இப்போ என் பவர் என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அட போப்பா, நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டோம். அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. நான் போய் அதை சிரிக்க வச்சுட்டு வரேன். நீங்களும் வேணா பின்னாடி வந்து பாருங்க. டிங் டிங். சொல்றேன்ல கடவுளே, இவன் அழுகி யாராவது நிறுத்தங்களே. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவ அழுகைய ஈஸியா நிப்பாட்டிட்டீங்க. நன்றி. தங்க அன்பளிப்பா வச்சுக்கோங்க. பாப்பா போலாம். பாத்தியா கெனச்சி, அந்த குழந்தைய சிரிக்க வச்சதுக்கு எனக்கு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் சொல்றேன், நம்ம எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா இந்த உலகமும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீ என்னதான் சொன்னாலும் திடீர்னு எங்களால அந்த மாதிரி சிரிக்க முடியாது ஹட்டோரி. சொல்லுங்க சார். என்னாச்சு, நீ தேவையில்லாம தெரு தெருவா விளையாடிக்கிட்டு இருக்க? நாளைக்கு பரிச்சை இருக்குல்ல, படிப்போ கிளம்பே. ஹட்டோரி, இந்த மாதிரி நேரத்துல நம்ம சிரிக்க கூடாது, சரிதானே? சொல்லுங்க சார். இப்பதான் ஞாபகம் வருது, போன தடவை நீ பெரிய முட்டைய வாங்கிட்டு போனல, இந்த தடவையாவது படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற வழிய பாரு. இப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம போய் படிக்கிற வழிய பாரு. என்ன பாட்டுக்கிட்டு இருக்க, போய் படி. பரவாயில்ல கெனிச்சி, அடுத்த தடவை அதை நல்லா படிக்கிற மழையை பாரு.
இதுக்கு சிரிக்காமலே இருக்கலாம். நெஞ்சா லாஃபிங் டெக்னிக் சூப்பர், நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி, அவர் என்ன திட்ட கூட இல்ல. இப்ப உனக்கு தெளிவா புரிஞ்சுதா, நெஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக்கால எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. டிங் டிங், நாங்களும் விட மாட்டோம்ல. என்ன காரியம் பண்ண நீ? இந்த காஸ்டியூம் பிரிட்டன்ல தச்சது தெரியுமா? ஓ, இது உண்மையிலேயே ரொம்ப காமெடியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல விடு, இது மாதிரி என்கிட்ட இன்னும் நிறைய கோட் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல முழுச உடையட்டும். என்ன சொன்ன, நிஞ்சாவோட லாஃபிங் கார்ட் டெக்னிக்கால இந்த ஊரே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா? ஆமா பாஸ், நிஞ்சாவோட லாஃபிங் கார்ட் டெக்னிக் ரொம்ப வலிமையானது பாஸ். அங்க சிரிச்சிட்டே இருக்கலாம். டெக்னிக்லாம் எனக்கு டேலண்ட். அவங்க கதையை முடிச்சு காட்டுறேன். ஒருவேளை உன்னோட நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக் உலகம் பூரா பரவுச்சுனா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏய் எல்லாரி நில்லாங்க, உன்னோட திறமையை ஏன் கிட்ட காட்டு? உன்னோட நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக்க பயன்படுத்தி என்ன சிரிக்க வை. இப்ப பாரு, நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக். உன மண்டிய பார்த்தா சிரிப்பு வருமா என்ன? உதவாத இந்த நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்ப பாரு, உட செலுக்குடி. அச்சச்சோ, மாட்டிக்கிட்ட. இந்த குளத்துல பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நீ இப்ப தவள மாதிரி சிரிக்க கத்துக்கிட்டு. நீ மறைச்சாலும் நீ சிரிக்கிறத நான் பாத்துட்டேன். சிரிப்பா இருக்கு. சிரிப்பை நீ அடக்கினாலும் உன்னால அடக்க முடியல பாத்தியா? மறைக்க ட்ரை பண்ணத நான் பாத்துட்டேனே. இந்த தவளத்தால தாங்க முடியல, தயவு செஞ்சு காப்பாத்துங்களேன். இது கூட பாக்க நல்லாதான் இருக்கு இல்ல ஷின்ஜோ? சண்டை போடுறத விட சிரிக்கிட்டு பரவாயில்ல. அடடா, டிங் 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 டிங். அமைதி 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 அமைதி. அப்பா ஒரு நிஞ்சா மாஸ்டர் ஆயிட்டாரு. டிங் டிங். ஓ தாஹிதா, அட இதுதான் ஆட்டோரியோட வீடா? பாக்கிறதுக்கு தான் சாதாரணமா இருக்கு, ஆனா உள்ள ஏதோ மேஜிக் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன என்ன பயமுறுத்துற? ஆனாலும் நீ எங்க வீட்டை பத்தி குறை சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. திமுற பேசுறத பார்த்தா நிஞ்சா மாஸ்டர் மாதிரி இருக்கானே. ஏய், என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனர். என்ன மன்னிச்சிருக்க, நீங்க தான் டோரியோட அப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண நாவலிஸ்ட் தான், என்னோட பேரு யோப்ரா. அது நீங்க தானா? நீங்க ஒரு பிரபலமான நாவலிஸ்ட் ஆச்சே, உள்ள வாங்க வாங்க, உங்களை நான் வரவேற்கிறேன். ஓ இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு டோரியோ முன்னாடியே தெரியும். இப்ப கூட நான் நிஞ்சாஸ் பத்தி ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அடடா அப்படியா? இப்ப பாத்து என் வைப்பும் அட்டோரியும் ஷாப்பிங்க்கு போயிருக்காங்களே, உள்ள வாங்க, நாம ரெண்டு பேரும் ஒரு டீ சாப்பிட்டு பேசலாம் வாங்க. ஓகே, நீங்களும் வெக்கப்படாம உள்ள வாங்க. அப்பா ஏதோ பிரச்சனைல மாட்ட போறாருன்னு நல்லா தெரியுது. சரி, முதல்ல இந்த சுவர்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இத எதுக்கு இப்படி தடவி பாக்கணும்? நல்லா தட்டியே பாத்துற வேண்டியதுதான். டீ கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பேசலாமே. நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்க. இந்தாங்க, ரொம்ப சீக்கிரமாவே டீய போட்டு கொண்டு வந்துட்டீங்களே, பரவாயில்ல. சரி சரி, உங்க நிஞ்சா டெக்னிக் எனக்கு சொல்லி தர முடியுமா? குட் ஜோக் குட் ஜோக். இவ்வளவு பெரிய ரேங்க்ல இருக்கிற நிஞ்சா மாஸ்டர்ஸ் அவங்க டெக்னிக் அவ்வளவு சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க. இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சே ஆவ. இந்த எழுத்தாளர்களோட கற்பனைக்கு ஒரு அளவே கிடையாது. நான் என்னுடைய திறமைய காட்ட நிஞ்சா டீ குடிக்கிற டெக்னிக்க யூஸ் பண்ண போறேன். இன்னும் குடிங்க. இன்னும் வேணுமா? சரி, நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. என்ன இவரு என்ன மதிக்காம போயிட்டே இருக்காரு? என்ன இவரு ஊத்துற டீ எல்லாம் உறிஞ்சிடுறாரு, அவ்வளவு தகமா இருக்காரு போல இருக்கு. பாவம், உங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது நிஞ்சா டெக்னிக்ஸ் பார்த்தே ஆகணும்.
மாட்டிக்கிச்சு. என்ன மன்னிச்சிருங்க, உங்கள மாதிரி பெரியவங்க கிட்ட நான் இந்த மாதிரி டெக்னிக்க பயன்படுத்திருக்கவே கூடாது. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க புது நாவல் எழுதணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். அடச்ச, என்னோட டெக்னிக்க அந்தாலும் திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டானே. அடேங்க அப்பா, இப்ப தலையும் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்க, இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்ன நடக்கும் பாருங்க. நீங்க சொல்ற அட்டோரி இந்த மாடியில தான் தங்கி இருக்கான். ஓ பிரமாதம், இந்த மாதிரி நிஞ்சா ஹவுஸ் நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கடைசி வரைக்கும் இருந்தாலும் நிஞ்சா டெக்னிக்க காட்டவே மாட்டான் போல இருக்கேன். போனது போகட்டும், இந்த தடவை என் லைஃப்ல ரிஸ்க் எடுக்க போறேன். என்ன பண்ற? ஒரு உயிரை காப்பாத்த கூட இந்த ஆள் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த மாட்டான் போல இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு நிஞ்சா டெக்னிக் முழுசா தெரியும்னு அவன் நம்பிட்டானாப்பா? உங்க அப்பாவாவது நிஞ்சா டெக்னிக் ஆகுது. என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? அவன் என்ன எப்படி பயமுறுத்துறான் தெரியுமா? அப்ப விடுங்கப்பா, நம்மளே அவனை பயமுறுத்திடலாம் சரியா? டிங் டிங், கரெக்டா சொன்ன ஷின்சோ. அப்பாவை அவர் எப்படி பயமுறுத்தினாரோ நாமளும் அதே மாதிரி அவரை பயமுறுத்துவோம். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கப்பா. இனி பையன் மாட்டுனா. அட, எனக்காக ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே, முதல்ல ஜூஸ குடிப்போம், அதுக்கப்புறம் தெம்ப வேலை செய்வோம். ஓபனர் எங்க இருக்கு? ஓபன் பண்ணிட்டானுங்களே. சாப்பிடுங்க, இது சாதாரண ஜூஸ் இல்ல, குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். நினைச்சது சரிதான், இவங்க சாதாரண ஆள் இல்ல. ஓ சாரி, நான் உங்களுக்கு குஷன் சீட்டை கொடுக்க மறந்துட்டேன். சாரி, குஷன் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இத கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? என்னோட நெஞ்சா ஃப்ளோட்டிங் ஷூஷு டெக்னிக். அந்த கொத்தி முதல்ல என்கிட்ட கிடைக்கட்டும். இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களோட அந்த நிஞ்சா கத்தியா என்கிட்ட காட்டுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். ஓ, இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்க நீங்க பயன்படுத்துறீங்களா? அவனுக்கு நல்லா வேணும். என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே கூடாது. அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சரி, அப்புறம் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓ அட்டோரி, உங்க அப்பா நிஞ்சா டெக்னிக்ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவர் எங்க அப்பா வாச்சு, அதனால என்ன மாதிரி தான் இருப்பாரு? அவரு சாதாரண ஆள் இல்ல, எல்லாத்துலயுமே நம்பர் ஒன் தான். இப்போ அதை புரிஞ்சுடா. ஓ, உண்மையிலேயே நீங்க கிரேட் தான். என்ன, எல்லாரும் இங்கே இருக்கீங்க, அங்க நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் மிச்சம் இருக்கு, வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு வேண்டாம், நான் வரேன். குடிக்க வச்ச ஆளை காலி பண்ணிடுவாங்க. பயந்து ஓடிட்டா. அவ பயந்து ரொம்ப தூரம் ஓடிட்டா. இருந்தாலும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, அவர் நிஞ்சா டெக்னிக் கத்துக்காம விடமாட்டார் போல இருக்கே. டிங் டிங்.